அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூபிஸ்டிக் அப்படின்ற ஏற்கனவே வீடியோ போட்டோம். இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த பெயிண்ட் ரூம் அப்புறம் மித்த டீட்டெயில் இதை பற்றி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். மொதல் வந்து பேமெண்ட் ரூப் பார்த்துருவோம். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும், இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான். சரிங்களா, 100 ரூபா பார்த்துக்கலாம். நேற்றுக்கு வந்து நைட்டு எடுத்தேன், 8:57 எடுத்தேன், 8:07 அதாவது 10 நிமிஷத்தில் வந்துருச்சு. அடுத்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தேன். இது இதோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம், 7:57 கொடுத்துருக்கேன், 8:07 10 நிமிஷத்தில் வந்துருச்சு பேமெண்ட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா கூட கிடையாது, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. அதே போல் அடுத்த பேமெண்ட்டு கொடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட்டு கொடுத்தா எத்தனை வித்திரை வேணால் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம், ஆனால் பகலில் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கொடுத்ததால் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துச்சு, ரெண்டாவது பேமெண்ட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸில் கேட்டேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸை பொறுத்த வரையும் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 12:30 வரையும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டேன். அவங்க சைட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேமெண்ட்டு நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம் உடனே, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சைடுந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சைடு தான் ப்ராப்ளம். நைட்டு 8 மணிக்கு கொடுத்தேன், 8:08 கொடுத்தேன், காலைல வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. சரிங்களா, அதனால் பேமெண்ட்டை பொறுத்த வரையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸில் டெலிகிராமில் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கும் காண்டாக்ட் பண்ணேன், சேட் பண்ணேன், காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. சரிங்களா, சரி இப்போ மித்த டீட்டெயில் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆன இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான். இது 24ஆம் தேதி லான்ச் ஆச்சு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி. சரிங்களா, 4 நாள் ஆகுது இது லான்ச் ஆகி, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆப்பு. சரிங்களா, சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸாக உங்களுக்கு 65 ரூபா கொடுத்துருவாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 499 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பண்ணிங்கன்னா 80 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் போனஸாகவும் தந்துடுவாங்க. நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா 145 ரூபா உடனே வித்ராவும் பண்ணிக்க முடியும். சரிங்களா, சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேக் லைட்டாக பார்த்துருவோம், உள்ளேயும் பார்ப்போம். உள்ளேயும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆப்புக்குள்ளே போனோன்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலிட் நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணால் 50 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கமிஷனும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக. பார்த்துக்கலாம், நான் வந்து பார்த்திங்கன்னா லைவாக தான் காமிக்கிறேன், என்னோடய ஆப்லேருந்து தான் காமிக்கிறேன், நான் வித்ரா பண்ணது தான். சரிங்களா, ரெண்டுமே பார்த்திங்கன்னா டைம் டேட் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. வித்ரா வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் வித்ரா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமலே வித்ராவும் பண்ணிக்க முடியும். ரெஃபர் மட்டும் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு வச்சிங்கன்னா ரெஃபர் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் வித்ராப்பவும் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 499 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா கிடைக்கும். 30 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும், 1200 ரூபா டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1119 ரூபா இதை போட்டிங்கன்னா இதுவும் 30 நாள் ஒர்க் ஆகும், 120 ரூபா டெய்லி வரும். டெய்லி நீங்கள் வித்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம், 3600 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட்டாக வந்துடும். அதாவது 30 நாள் முடியும் போது அந்த ப்ராஃபிட் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 599, இது வந்து பார்த்திங்கன்னா 48 ரூபா வரும், 25 நாள் தான் வேலிடிட்டி, அதே 1200 ரூபா தான் வரும். இதுக்கும் அந்த 499க்கும் என்ன வித்தியாசம்னா இது 5 நாள் சீக்கிரம் வரும், அது 5 நாள் லேட்டாக வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 999 இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் வேலிடிட்டி, 85 ரூபா டெய்லி வரும், 2250 ரூபா டோட்டல் ப்ராஃபிட் வரும். இதை போகிறதுக்கு நீங்கள் 1200 ரூபா போடலாம், அதில் போட்டிங்கனாலே டெய்லி 120 ரூபா வரும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி வித்ராவை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க முடியும். இதுக்கு மேலேயும் கூட இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் ரிஸ்க். சரிங்களா, சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நியூவாக லான்ச் ஆன அப்ளிகேஷன் தான், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்குது. சரிங்களா, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஏர்ன் பண்ணும், இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணலாம். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் எவ்வளோ நாள் வேணால் ஒர்க்கும் ஆகலாம், எவ்வளோ நாள் ஒர்க் ஆகுதோ அவ்வளோ நாளும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். சரிங்களா, சரி அடுத்து நீங்கள் இன்வைட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த இன்வைட் இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரெஃபர் லிங்க்கு, இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி அவங்க ஏன் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா 10%, ரெண்டாவது லெவலுக்கு 3%, மூணாவது லெவலுக்கு 1% வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கமும் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ டெபாசிட் இந்த 499 பேக் போடுறோம் வச்சிங்களேன். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோன்னு எதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்போம். நீங்கள் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா யூபிஐயில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு எதெல்லாம் பண்ணுறோம் நினச்சிங்கன்னா வேறு மேலே இருக்கக்கூடிய ரெண்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணோன்னு பேமெண்ட் கேட்வேன் இந்த மாதிரி போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீம் யூபிஐ, ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே எல்லாமே இருக்குது. இந்த பே இதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் வேணும்னு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதே போல் வாட்ஸ்அப்பு, பேடிஎம், ஃபோன்பே, ஷேரிட்டில் கூட இருக்குது. ஷேரிட்டில் கூட அமௌண்ட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை சென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரீசார்ஜ் பண்ணி முடிச்சதும் பேக் வந்துன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு வந்துடும். அவ்வளோதான், உங்களோட அமௌண்ட்டு வந்து இந்த ஆர்டர்னு இருக்கு இல்லையா, இதில் கிளிக் பண்ணோடனே கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது, நேற்று வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு இந்த அமௌண்ட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டும். அடுத்ததான் இந்த மைனத்தில் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறவுடனே பார்த்தீங்கன்னா பெண்டு பேங்க் கார்டு இருக்குது, இதை கிளிக் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. கரெக்டாக ஆட் பண்ணிக்கங்க. பேங்க் பாஸ்புக்கை பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் கூட இருக்குது, நீங்கள் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 100 வந்துச்சுன்னா இந்த வித்ரா கிளிக் பண்ணிவிட்டு மினிமம் வித்ரா 100 தான், இங்கேயும் பார்த்துக்கலாம். ஒரு ஹவரில் அதிகபட்சம் ஒரு ஹவரில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் 10 தான் ஆச்சு, நீங்கள் லைவாகவே பார்த்துருப்பீங்க. நோ லிமிட் அண்ட் டெய்லி ரிக்வஸ்ட்டு, எத்தனை வாட்டி வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் டே டைமில் பண்ணிங்கன்னா உடனுக்குடனே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நைட்டு பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துருச்சு, ரெண்டாவது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சரிங்களா. அவ்வளோதான், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணால் பண்ணிக்கலாம், லிமிட் கிடையாது. அதே போல் கஸ்டமர் சர்வீஸில் காண்டாக்ட் பண்ணால் இந்த காண்டாக்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அது வரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், உடனுக்குடனே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டுக்கலாம். ரிஜிஸ்டர் வந்து நார்மல் ரிஜிஸ்டர் தான், எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இதுவும். அதனால் பார்த்திங்கன்னா நார்மலாக ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துருக்கேன் சரி. இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா உங்கள் வீடியோக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.